தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு கருத்துக்காக இது இந்த நாளிலே கணினி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களிலே பணிபுரிவோருக்காக, சாப்ட்வேர் நிறுவனங்களிலே தொழில் புரிவோருக்காக, ஐடி கம்பெனிகளிலே பணி செய்வதற்காக அவருடைய பிரச்சனைகளை ஆண்டவருடைய பிரசனத்தை ஒப்புக் கொடுத்து அவளுக்காக சிறப்பான விதத்துல நாம் செபிக்க இருக்கிறோம். திருப்பாடல் 16:1-2 இறைவா என்னை காத்திரலும் உம்மிடம் நாம் அடைக்கலம் போகிறேன். நம்ம ஆண்டவரோட அடைக்கலம் போச்சோம்னா ஆண்டவர் நம்மை காத்திரழுவார். நம்ம செய்யறது எல்லாமே, நம்ம வாழ்வது இயங்குவது எல்லாமே அவரால் தான். அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஒருவேளை நாம வந்து ஒரு சில காரியங்களை அவருடைய துணை இல்லாமல் நாம் செஞ்சோம் நாம் நினைக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரிமே அவருடைய அனுமதி இல்லாம ஒரு அணு கூட அசைவதே கிடையாது. என்னத்தை சொல்லுவோம், ஆண்டவரே நான் பணிபுரியக்கூடிய இடங்களில, நான் பணி செய்யக்கூடிய அந்த பணிகளில எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன், இறைய உம்மிடம் அடைக்கலம் போகிறேன். நீங்க பாத்துங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை ஆசிரதிங்க ஆண்டவரே, என்னை காத்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருடைய கரங்களில் அமைய ஒப்புக் கொடுத்து நன்றி சொல்வோம். இது நாளிலே யோபான செய்தி 17:26 20-26 அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது. தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தையின் வழியாக என்னுடைய நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரை என்னை அனுப்பி என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பியுள்ளீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகம் உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரை என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும், நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். அன்பை மட்டுமே தன்னுடைய அணிகலனாக கொண்டு அந்த அன்பை நமக்கு உணவாக அளித்து அன்பு செய்து வாழுங்கள் ஒருவருக்கொருவர். இந்த உலகில் அன்போடு ஒன்றித்து வாழுங்கள் என்று நம்மிலே ஒன்றிப்பை வலியுறுத்துகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இனி நற்செய்தி வழியாக இறைவன் நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய சிந்தனை இதுதான். நீங்க ஒருவர் மற்றவர்கள் ஒற்றுமையா இருங்க. தந்தை மகன் தூய ஆவி இவர்கள் மூவராக இருந்தாலும் அவர்கள் ஒன்றித்து ஒருவராக செயல்படுவது போல இறைவனின் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே அவருடைய குணநலங்களை கொண்டவர்களாக நாம் அவரை சார்ந்து நம்முடைய வாழ்விலே இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக திகழ வேண்டும் என இயேசு ஆண்ட விரும்புகிறார். அன்புகளே, காயின் ஆவில் கதை தொடங்கி இன்று வரை இந்த ஒன்றிப்பு உறவு சிக்கல் ஒரு தொடர் கதையாகத்தான் இருக்கிறது. ஒன்றிப்பு, இது மனிதனிடையே நம்முடைய இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பண்பு. ஒரு சமூகத்தின் ஏன் நம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஏனைப்படியாக அமைவதும் இந்த ஒன்றிப்பு என்கிற பண்புதான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள். ஆனால் இன்று இரண்டுபட்டு துண்டானால்தான் வாழ்வு என்கிற அளவுக்கு நம்மளே உறவு விரிசல்கள் ஏராளமாக இந்த சமூகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. திருப்பாடல் 133 என வாசிக்கிறோம், சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. ஒன்றிப்பே இறைவன் விரும்புவது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லுகிறார். தூய பவுல்களார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 திருத்தூர்களையும் இறைவாக்குகளையும் மூளைக்கல்லாகவும் கிறிஸ்து இயேசுவை அடிக்கலாக கொண்ட கட்டப்பட்ட ஒரே கட்டடமாய் இவ்வுலகில் உள்ள அனைவரும் இணைந்து செயல்படும் போது நம்மிலே இயேசு கிறிஸ்து விரும்பிய ஒன்றிப்பு மலரும் என்பது நிச்சயம். ஆக இது வந்த நாளிலே நம்ம ஒற்றுமையா வாழ, நம்முடைய குடும்பமா இருக்கலாம், பணி செய்யக்கூடியவா இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நம் வாழ்ற நம்முடைய வாழ்க்கை சூழல
ஒற்றுமையா வாழ ஆண்டவர் நம்ம களை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது இந்த நாள்ல கணினி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களிலே பணிபுரிவதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சாப்ட்வேர் நிறுவனங்களிலே தொழில்வருவதற்காக நாம் ஜெபிக்கிற இந்த வேளையிலே, இந்த ஐடி கம்பெனிகளில சாப்ட்வேர் நிறுவனங்களில கணினி மற்றும் தொழில்நுட்ப சார்ந்த நிறுவனங்களை பணிபுரியக்கூடிய இந்த முனைப்பாளர்கள் என்னென்ன பிரச்சனை மேற்கொள்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து தியானித்து அவர்களுக்காக ஜெபிக்க இந்த நாள் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கணினி துறை, தொழில்நுட்பத்துறை, ஐடி ஃபீல்ட் அல்லது சாப்ட்வேர் நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள் அதிக வருவாய் ஈட்டவர்களாக இருந்தாலும் இதனால் இவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு மிகவும் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த துறைகளிலே பற்றிய அதிகமான தொழில்கள் முக்கியமாக ஆங்கில இணையதளங்கள் மட்டுமே முன்பு காண முடிந்தது. ஆனால் தற்பொழுது தமிழ் தொழில்நுட்ப இணையதளங்கள் நிறைய நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த தொழில்நுட்ப பொருளீட்டு சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு நிகழ்வுகள், செய்திகள், நகல்கள், கட்டுரைகள், மருத்துவ ஆலோசனைகள், அலுவலக வேலைகளில் சாப்ட்வேர், கணக்கீட்டு முதலீடுகள், கணப்பொழுதில் கண்ணுமைக்கு நேரத்திலே தகவல் பரிமாறப்படுதல் போன்ற இந்த கணினி தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி இன்னடங்கா நிறுவனங்கள் தொடர்சார் பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பது பிரமிக்கத்தக்க ஒரு பெரும் வளர்ச்சிதான். ஆனாலும் இந்த தொழிலை ஈடுபடுவோர் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் உண்மையிலேயே இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, சந்தோஷமாக இருக்கிறார்களா? நிச்சயமாக கிடையாது. மன மகிழ்ச்சி, மன அமைதி இருப்பது கிடையாது. நிறைய பேர் இன்று மன அழுத்தம், கான்ஃபிளிக்ட், சண்டை சச்சரவுகள், உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் தனி உலகிலே தனிமை அனுபவித்து பல நேரங்களே தற்கொலை செய்யலாம் என்ற ஒரு தவறான முடிவெடுக்கக்கூடிய அந்த உணர்வுகள், இவற்றுக்கெல்லாம் இவர்கள் ஆளாகிறார்கள். காரணம், நீண்ட நேர பணி, இரவு பணி, கண்ணில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தொடர்ந்து கண்கள் வெளிச்சத்தை பார்ப்பதால் கண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடு, நீண்ட நேரம் ஒரே இடத்திலே அமர்ந்திருப்பதால் உடல் வலி போன்ற எத்தனையோ துன்பங்களுக்கு இவர்கள் ஆளாகிறார்கள். ஆக கணினி தொழில்நுட்பம் அசுர வேகத்திலே வளர்ந்தாலும் அதனுடைய தாக்கமும் மனிதனை அசுர வைத்து விடுகிறது. குறிப்பாக கணினி வேலை சில சமயத்தில் போதைப் பொருள் போல மனிதனை அடிமையாக்கிவிடக்கூடிய சூழல்களும் இருந்து வருகிறது. இதனால் இவருடைய சமூக தனி மனித உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய சூழலும் உண்டாகிறது. நம்முடைய முன்னோர் காலத்திலே யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பல நவீன கண்டுபிடிப்புகள் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றன. முன்பெல்லாம் மற்றவர்களோடு பேச வேண்டும் என்றால் தொலைபேசியில் தான் பேசுவேன். ஆனால் இன்று ஸ்கைப் வசதி, வீடியோ கால், வாட்ஸ்அப் கால், இப்படி கடல் கடந்து வாழும் உறவினர்களே, ஏன் அடுத்த வீட்டில் இருப்பவர்களே கூட இந்த வாட்ஸ்அப்ல, வீடியோ கால் மற்றும் ஸ்கைப் வசதி கொண்ட கால்களிலே பார்த்தபடி பேசுவது இன்று நம்முடைய வாழ்க்கை சூழலே இயல்பாகிவிட்டது. நவீன யுகத்திலே பதின் பருவ இளைஞர்கள் உடன் வாழக்கூடிய குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதை குறைத்து தொழில்நுட்பத்துடனே அதிக நேரம் செலவிடுகிறார்கள் என்றும் இது பெற்றோர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனை என்றும் கூறுகிறார்கள் பெரும்பாலான பெற்றோர்கள். அன்புகளே, எது எப்படியாக இருந்தாலும் இந்த கணினி துறையிலே பணிபுரிவது என்பது கொஞ்சம் மாறுபட்ட கோணத்திலே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், மருத்துவ ஆராய்ச்சி படி கணினி தொழிலால் பணிபுரிவோர் உடல், மனம், உள்ளம் போன்ற பாதிப்புகளில் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள். உலகமயமாக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலே இது போன்ற தொழில்நுட்ப கருவிகளில் உதவியின்றி நம்மால் வேலைகளை கண்காணிக்க முடியாது என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மீண்டும் பழைய கால வாழ்வுக்குள் நுழைவது மிகவும் கடினம்தான். எலக்ட்ரானிக் பொருட்களின் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. கால சூழலுக்கு ஏற்ப இந்த தொழில்துறையில் தன்னையே அர்ப்பணித்து தியாக பணி செய்யக்கூடிய உள்ளங்கள் வாயிலாக பெரும் வளர்ச்சி இந்த துறையில் ஏற்பட்டிருக்கிறது என்பது நூற்றுக்கு நூறு மறக்க முடியாத உண்மைதான். எவ்வளவோ கடினமான வேலைகளையும் இலங்குவாக வெகு சீக்கிரத்தை முடித்துவிடக்கூடிய மாய சக்தி இவர்களிடம், இந்த துறையிலே பணியிடக்கூடியவர்களிடம் இருக்கிறது. எனவே அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த கணினி தொழிலில் புரியும் அவர்களின் வாழ்வுக்காகவும், குறிப்பாக மன அழுத்தம் இல்லாம, டென்ஷன் இல்லாம செய்யற வேலையை மகிழ்ச்சியா, சந்தோஷமா, உடல் உள்ள சுகத்தோடு, எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாம இவர்கள் இருக்க இந்த பணியை செய்ய இந்த நாளிலே சிறப்பாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம்.
நம்முடைய இரு கரங்களையும் குவித்து கணினி துறையிலே, ஐடி தொழில்நுட்ப துறையிலே பணிபுரியக்கூடிய இளைஞர்களுக்காக, இந்த துறையிலே பணிபுரியக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, தங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக, தங்களுடைய குடும்பத்தை நல்ல வழியிலே கொண்டு செல்ல வேண்டும், பல படிகளை தங்களுடைய மனதில் ஏற்று, இந்த பணியின் காரணமாக மன அழுத்தத்தில் கவலையிலே கண்ணீரில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இதோ அப்படி பார்த்து அர்ப்பணிக்கின்றோம். அன்பாண்டவரே, நீதாமே இவர்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும், உழைப்பின் மேன்மையை உணர்ந்து, உறவின் மேன்மையை உணர்ந்து, வேலை தாண்டி தங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது, தனிமையை அறவே தூக்கி எறிந்து விட்டு, மன அழுத்தத்தை தூக்கி எறிந்து விட்டு, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், நிறைய சாதிக்கணும் என்கிற அந்த நிலையிலிருந்து வெளியே வந்து ஒரு முழு மனித விடுதலை பெற்று, பணத்தை தாண்டி, இந்த வேலை தாண்டி, உறவுகளுக்கும் கீத்து கொடுத்து வாழக்கூடிய அருளையும் ஆசையை தாங்க ஆண்டவரே. இவளுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்தாலும், இவள் செய்யக்கூடிய பணியிலே இவளோடு இருந்து இவளை வழி நடத்தி எல்லாம் தொடர்ந்து இந்த ஐடி துறையில, தொழில்நுட்ப துறையிலே பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? என்னை காத்தவனும் அடைக்கல புகுந்தே, நான் அடைக்கல புகுந்தே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, இறைவா என்னை காத்தருளும். உலக தகவல் அறிய வேண்டுமே, நன்மை தீமை உணர வேண்டுமே, நான் உலக தகவல் அறிய வேண்டுமே, நன்மை தீமை உணர வேண்டுமே, நன்மையான தகவல் கொடுக்க வேண்டுமே, தீமைகளை வேறறுக்க வேண்டுமே, இது ஊடகத்திலே எங்கும் தேசத்தில் பணிகளை செய்திடுவோம், இறைவா என்னை காத்தருளும். நான் அடைக்கலம் புகுந்தேன், நான் அடைக்கலம் புகுந்தேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய வேலையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.